அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்முடைய இந்த பாரம்பரிய மரபிலே வரக்கூடிய ஒன்றை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். எதை பற்றி அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் என்கின்ற ஒன்றை பற்றி. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்று கேட்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண் இருக்கும்போதே, அதாவது கண் பார்வை சிறப்பாக இருக்கும்போதே சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒன்றை அந்த பழமொழி மறைமுகமாக சொல்கிறது. இந்த கண் பார்வை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரிய நமஸ்காரம் செய்தால் கட்டாயமாக கண் பார்வை சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு நான் ஒரு பள்ளியில் பார்த்தேன், அந்த எல்கேஜி படிக்கிற குழந்தை, ப்ரீகேஜி படிக்கிற குழந்தைங்கள் கூட கண்ணாடி போட்டுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய 90 வயதான கிழவர் ஒருவர் சரியாக ஊசியில் நூலை கோர்க்கிறார், அப்படின்னா கண்ணாடி போடாமல் கோர்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. காரணம், அன்றைக்கு புலர்காலை பொழுதில், அந்த வைகரை பொழுதில் சூரியனுடைய ஒளியை அவர்கள் கண்ணார நேராக பார்த்தார்கள். அதனால் தான் கண்ணுக்கு ஒளி வந்தது என்கின்ற ஒன்றை நாம் பார்க்குறோம். இந்த உடம்பிலேயே உன்னதமான உறுப்பு அப்படின்னு சொன்னால் கண் தான். ஏன் அப்படின்னா, இந்த கண்ணை சென்று பற்றும் கருவி அப்படின்னு சொல்லி திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள். காது வந்து பற்றும் கருவி, கண் சென்று பற்றும் கருவி. அதாவது நிலா, இங்கிருந்து நாம் இருந்த இடத்துல நிலா இருக்குது, நிலாவில் ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கிருந்து நம்ம நிலாவை பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இது கண் சென்று பற்றும் கருவி. இந்த கண்ணுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால், கண்ணை இமை காக்கிறது. வேற எந்த எதுக்கும் அப்படி காக்கிற அளவில் ஒரு செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாவலர்களை ஆண்டவன் கொடுத்துருக்கிறாரு என்று கேட்டால் சந்தேகம்தான். நம்முடைய கண் தான், நம்முடைய விரல் தான். நம்முடைய கண்ணை நம்முடைய விரலால் நாமே குத்திக்க முடியுமா? முடியாது. காரணம், இமை காக்கும். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான உறுப்பு இந்த கண். ஒருத்தர் நகைச்சுவையாக சொன்னார், ஒருத்தர் கண்ணை டாக்டர்கிட்ட போய் கண் பார்வை சரியா இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர்கிட்ட போன உடனே கண்ணாடி கொடுத்தார். 2 கண்ணாடி கொடுக்கறதுக்கு பதிலாக 3 கண்ணாடி கொடுத்தார். எதுக்கு சார் 3 கண்ணாடி கொடுத்தீங்க அப்படின்னாங்கும்போது அந்த டாக்டர் சொன்னார், முதல் கண்ணாடி கிட்ட பார்வைக்கு சரி, 2வது கண்ணாடி தூர பார்வைக்கு, 3வது தேடு கண்ணாடி. ஃபஸ்ட்டு செகண்ட் ஓகே, தேர்டு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அது தேடு கண்ணாடி அப்படின்னு சொன்னாரான். அது என்ன தேடு கண்ணாடி? இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடணும் இல்லையா, அதுக்கு இந்த கண்ணாடி போட்டு தேடுங்கோ அப்படின்னு சொன்னார்களாம். இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுகிறோம். என்றாலும் கூட இந்த கண்ணாடி போடுவது என்பது எவ்வளவு ஒரு நாம் அறிவியலிலிருந்து ஆன்மீகத்திலிருந்து பிரிந்து போனதால் நானே இப்போ கண்ணாடி போட்டிருக்கேன். காரணம், சரியாக சூரிய நமஸ்காரம் போன்றவற்றை செய்யாத காரணத்தால் நான் இப்படி இருக்குது. அன்றைக்கு நம்முடைய ஆன்மீகம் அல்லது சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு நோய்களுக்கும் தீர்வுகள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு தீர்க்க முடியாமல் மருந்துகள் மட்டும்தான் இன்றைய கால அறிவியல் இருக்குது. ஆமாங்க, இப்போ கண்ணாடி போட்டால் லைஃப் லாங் கண்ணாடி போடணும்னு சொல்கிறாங்க. குளிக்கிற நேரம், தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் கண்ணாடி போடுங்க அப்படிங்கிறாங்க. நானே எனக்கு கொஞ்சம் தூர பார்வை இதாக இருக்குதுன்னு சொல்லி கண்ணாடி போட்டேன். போடுவதற்கு முன்னாடி கண் நல்லா தெரிஞ்சிச்சு, போட்டதுக்கப்புறம் கண்ணாடி போட்டால் தான் நல்லாவே கண் தெரியல. கண்ணாடி கழுத்தினா எதுவுமே தெரியல, அந்தளவுக்கு ஆயிடுது. இதே நீங்கள் நல்லா தூங்குகிறவர்கள், தூங்கி எழுந்த உடனே கண்ணாடி போடாமல் பாருங்கள், கொஞ்சம் மற்ற நேரத்தை விட கண் சிறப்பாக தெரியும். காரணம், உடம்பு அந்த இயற்கையான ஆற்றலுக்கு ஆட்படுகிறது. அதனால் கண்ணாடி போடாமலேயே நம்முடைய கண் பார்வை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரிய நமஸ்காரம் என்கின்ற முக்கியமான ஒன்று வேண்டும். சூரிய நமஸ்காரத்தை அதனால்தான் காலையில் 4:30 எழுந்து 6 மணிக்குள்ளெல்லாம் நம்முடைய அந்த காலை கடன்களை முடித்துவிட்டு, காலை கடன்கள் என்பதை விட கடமைகள் என்று சொல்லணும். சூரிய நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி, அதாவது 12 வகையான நிலைகள் அதில் உண்டு. அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்கிற போது அந்த காலை நேரத்தில் வரக்கூடிய இளஞ்சூடான அந்த வெப்பம் கோட்டல் அந்த சூரிய ஒளியை இந்த கண் நுகர்கிற போது கண் நோய்களெல்லாம் போய் கண்ணுக்கு பார்வை அதிகமாக கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களிலேயே கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வம் என்று சொன்னால் அது சூரியனும் சந்திரனும் தான். அந்த சந்திரனுக்கையே ஒளியை கொடுப்பது யார் என்று கேட்டால் சூரியன் தான். சூரியனுடைய ஒளியைத்தான் சந்திரன் பிரதிபலிக்கிறது என்று அறிவியல் சொல்லுகிறது. சூரியனை போன்று வள்ளன்மையுடையவர்கள் வேறு யாருமே கிடையாது. சூரிய ஒளியின் காரணமாக, சூரிய ஒளியிலன்னு வச்சுக்கோங்களேன், தாவரம் ஏது, உணவு எது, எதுவுமே கிடைக்காதுங்க. சூரிய ஒளி என்பது பல ஆற்றல்களை தன்னிடம் அடக்கி இருக்கிறதாக இருக்கிறது. அதே போல் வள்ளன்மையுடையவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சூரியனுடைய மகன்தான் கர்ணன். கர்ணனும் வள்ளன்மையுடையவனாக இருக்கிறான். ஆக அது ஒரு பிறவி குணம் என்கின்ற வகையில் அதுக்கு பரம்பரையாக சூரியனுக்கு உண்டு என்று சொல்வார்கள். அந்த சூரியனிடத்திலிருந்து நாம் ஒளியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சூரியன் எப்படி வள்ளன்மையாக அந்த ஒளியை தந்து கொண்டு இருக்கிறான், அவனை போன்றே நம்முடைய கண்ணும் என்றைக்கும் இந்த
வல்லன்மையுடைய ஒளியுடன் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹேவ் எ நைஸ் டே அப்படின்னு சொல்லி காலையில் நம்ம சொல்கிறோம். அது வாயளவில் மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே உன்னதமான நாளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண் பார்வை சிறப்பாக இருக்க வேண்டும். ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்று பாரதியார் சொல்கிறார். இந்த ஒளி படைத்த கண்ணினாயாக நாம் இருக்கணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் என்கின்ற ஒன்றை செய்யணும். சூரிய நமஸ்காரம் செய்வதால் சூரியனுக்கு எந்த லாபமோ நஷ்டமோ ஏற்படுவதில்லை. சூரிய நமஸ்காரம் செய்யாமல் போவதால் தான் இன்றைக்கு குழந்தைகள் முதல் பல பேர் நம்ம கண்ணாடி போட்டு கொண்டிருக்கிறோம். ஆக நாம் நம்முடைய உடலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த கண்ணுக்கு பக்கத்தில் கருவளையம் எல்லாம் வருது, அதையெல்லாம் மாற்றிக்கணும்னு சொன்னால் அழகு நிலையங்களுக்கு போய் வேண்டாத ஸ்கிரீம்களை எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதற்கெல்லாம் பதிலாக செலவே இல்லாமல் இலவசமாக விலையில்லாமல் நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் மருத்துவம் அல்லது நோய் எதிர்ப்பு அதாவது வருமுன் காக்கும் தன்மை தான் இந்த சூரிய நமஸ்காரம். இதை நாம் முன்பாகவே செய்து கொள்வதன் காரணமாக கண்ணுக்கு ஒளி சிறப்பாக கிடைக்கும். அதோடு மட்டும் நின்று விடாமல் நம்முடைய உடல் சீராக இயங்கும். அதற்காகத்தான் பெரியவர்கள் சூரிய நமஸ்காரம் என்கின்ற ஒன்றை ஆன்மீகத்தின் காரணமாக சந்தியாவந்தனம் செய்யுங்கள், காலையிலே ஜபம் செய்யுங்கள், குறிப்பாக சூரிய நமஸ்காரத்தை செய்யுங்கள் எல்லாம் என்று சொன்னார்கள். ஆக ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடமாவது காலையிலே புலர்காலையிலே சூரிய நமஸ்காரத்தை செய்து அந்த ஒளியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கண் பார்வை சிறப்பாக இருக்கும். நாம் இப்போ எனக்கு கல்யாணமாகி குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எனக்கு வருங்காலத்தில் எதுக்கு நான் போய் பண்ணணும், நானே கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் கண்ணாடியை கழட்டி விட்டு அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்தால் வருங்கால சந்ததிகள் உங்களுடைய செல்லின் மூலமாக அந்த உங்களுடைய ஜீனின் மூலமாக வருங்கால குழந்தைகளினுடைய கண்களாவது சிறப்பாக காக்கப்படும். அதனால் சூரிய நமஸ்காரத்தை செய்யுங்கள் என்று சொல்லி நமஸ்காரம் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்பவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.